இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவுல நாம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலா நள்ளிரவுல போராட்டம் செய்திருக்காங்க. அவருடன் அவருடைய ஆதரவாளர்களும் மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்தா பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இதை பற்றி தான் நாம இன்னைக்கான வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். ஸோ நேர்களே, இன்னைக்கான பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் முக்கிய தகவலாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போயிடலாம். சசிகலா நள்ளிரவுல போராட்டமும் செஞ்சிருக்காங்க. அவருடன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவாளர்களும் மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. தஞ்சை செல்லக்கூடிய வழியில என்ன நடந்திருக்கு அப்படின்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கப்புறோம். வி கே சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் திருச்சி வழியாக தஞ்சைக்கும் சென்றிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா துவாக்குடி சுங்கச்சாவடியில் செல்லும்போது 5 கார்களுடன் சென்றிருக்காங்க. முன்னால் சென்ற கார் ஸ்கேன் செய்யப்பட்டு சென்றிருக்கு. அதுக்கப்புறமா சசிகலாவினுடைய கார் சென்றிருக்கு. அப்பொழுது சசிகலாவின் கார் கண்ணாடியில் சுங்கச்சாவடி ஸ்கேன் ஸ்டிக் தட்டியிருக்கு. இதை பார்த்ததும் சசிகலாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால் தன்னுடைய காரை சிறிது தூரம் தள்ளி நிறுத்தியிருக்காங்க. உடனே அவரது ஆதரவாளர்களும் சுங்கச்சாவடியில் இருக்க கட்டண நுழைவாயில்களில் ஆங்காங்கே கார்களை அடுத்தடுத்து நிறுத்தியும் இருக்காங்க. கோபம் விலகாத சசிகலா, ஏற்கனவே எனக்கு இதற்கு முன்பு இப்படி தான் 2 முறை நடந்திருக்கு. இந்த செக் போஸ்டில் இப்படி நடத்துவது 3வது முறை. பழி வாங்கும் நோக்கத்தில் எப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்களா அப்படின்னு ஆவேசத்துடன் சசிகலா கேட்டதாகவே தெரியுது. இதையடுத்து சசிகலா ஆதரவாளர்களுடன் சுங்கச்சாவடி ஊழியர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. ஆனாலும் மேனேஜர் வரல. இதனால ஆதரவாளர்கள் ஆத்திரமடைந்து மேனேஜர் இப்போதே வரல அப்படின்னா போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி நடு ராத்திரியில் சாலை மறியல்லையும் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்த தகவல் கிடைச்சதும் ரோந்து பணியில் இருந்து திருவெரும்பூர் போலீசார் விரைந்து வந்து சசிகலா தரப்பில் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கூட உடன்படலை. மேனேஜர் வந்தாகணும் அப்படிங்கிறதுல பிடிவாதமாகவே இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு சுங்கச்சாவடி மேலாளர் அமர்நாத் ரெட்டியை சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைத்திருக்காங்க. பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபடுத்தியிருக்காங்க. அப்போது அவர் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை குறித்து எழுத்துப்பூர்வமாக புகார் தந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சசிகலா தரப்பினரிடம் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு சசிகலா தரப்பினரும் புகார் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகுதான் மறியல் கைவிடப்பட்டு சசிகலா ஆதரவாளர்கள் கிளம்பியும் சென்றிருக்காங்க. இதனால் சுமார் 1.5 மணி நேரம் திருச்சியில் தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி சுங்கச்சாவடி தரப்பினர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா விஐபி செல்லும் வழியில் வராமல் நார்மலாக செல்லும் பொது வழியில் தான் வருவாங்க. அதனால தான் இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சசிகலா ஆதரவாளர்களும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. எப்போதுமே சசிகலா விஐபி வழியை பயன்படுத்த மாட்டாங்களாம், பொது வழியில் தான் செல்வாங்களாம். 3வது தடவை சசிகலாவுக்கு இப்படி நடந்தது என்பதனால தான் விவகாரம் முற்றிவிட்டது என்றும் இது தொடர்பாக முறைப்படி புகார் கொடுக்க உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவ்வளவு நடந்தபோது சசிகலா காரை விட்டு 1 செகண்ட் கூட கீழே இறங்கலை. காருக்குள்ளேயே இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டது தான் ஹைலைட்டு. அப்போது மணி நள்ளிரவு 1:15. இதற்கு பிறகுதான் சசிகலாவும் அவரது தரப்பினரும் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றிருக்காங்க. அதுவும் அந்த மேனேஜர் நேரில் வந்து மன்னிப்பு கேட்ட பிறகுதான் பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. அதுதான் சசிகலா. இந்த நிலையில் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். அதிமுக பொதுக்குழு நடத்தப்படுவதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் வாதங்களை முழுமையாக கேட்ட பிறகு தீர்ப்பு வரும் ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் சூரியமூர்த்தி என்பவர் பொதுக்குழுவை நடத்த தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்த மற்றொரு வழக்கு தற்போது நீதிமன்றம் தள்ளுபடியும் செய்திருக்காங்க. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு தொடர்ந்து 2வது நாளாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரித்தது. இந்த விசாரணையின் போது எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் விறுவிறுப்பான வாதத்தை முன்வைத்தாங்க. இருதரப்பு வாதங்களையும்
கேட்ட நீதிபதி ஜூலை 11 காலை 9 தீர்ப்பளிக்கப்படும் அப்படின்னு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருந்தாங்க. அதிமுக பொதுக்குழு 9:15 நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கு 30 மணி நேரம் முன்னதாக தீர்ப்பு வழங்கப்படவுள்ளது. இதற்கிடையே அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் இருந்த அதிகாரமிக்க பொது செயலாளர் பதவியை கழித்துவிட்டு முறையாக தேர்தல் நடைமுறைகளை கையாளாமல் உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டது என கூறி திண்டுக்கலைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் 23 உரிமையில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் ஜூன் 23 பொதுக்குழு கூட்டம் நடத்த தடை விதிக்க கோரிய கூடுதல் மனு தள்ளுபடியும் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஜூலை 11 அடுத்த பொதுக்குழு நடைபெறும் என அறிவிக்கவும் பட்டுச்சு. அதிமுக நிர்வாகிகள் தேர்தலை எதிர்த்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையிலையும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு முரணாகவும் வரும் 11 பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அந்த கூட்டத்தை நடத்த ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோருக்கு தடை விதிக்க வேண்டும் என புதிதாக கூடுதல் மனுவை தாக்கல் செய்தார் சூரியமூர்த்தி. இந்த மனு 23 உரிமையியல் நீதிமன்றத்தில் நீதிபதி தாமோதரன் முன்பு விசாரணைக்கும் வந்தது. எடப்பாடி பழனிசாமி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் மனுதாரர் கட்சியின் உறுப்பினர் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வழக்கை தாக்கல் செய்ய உரிமை இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் செல்லாது என கூறும் மனுதாரர் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்குத்தான் அதிகாரம் உள்ளது என முரண்பாடாக தெரிவித்திருக்கிறதுனால இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து பொதுக்குழுவுக்கு தடை கோரிய சூரியமூர்த்தி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். பொதுக்குழுவுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தொடர்ந்த மனுவில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்காத நிலையில் இன்று பொதுக்குழுவுக்கு தடை கோரிய இன்னொரு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதனால் ஒரே நம்பிக்கையாக ஜூலை 11 பொதுக்குழு கூட்டத்திற்கு 15 முன்னதாக அளிக்கப்படும் இருக்கும் தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்காரு ஓபிஎஸ். இதையடுத்து அதிமுக பொதுக்குழுவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றும் வந்துட்டுருக்கு. பொதுக்குழுவுக்கான பெயினர்களில் ஓ பன்னீர்செல்வத்தின் படம் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. கடந்த ஜூன் 23 நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பூங்கொத்து கொடுக்கும் படத்துடன் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் தற்போது நடைபெற இருக்க அதிமுக பொதுக்குழுவுக்கான வரவேற்பு பேனர்களில் ஒரு பேனரில் கூட ஓ பன்னீர்செல்வம் படம் இல்லாமலே இருக்கிறது சலசலப்பை ஏற்படுத்தியும் இருக்கு. அதிமுகவில் அதிகார போட்டி உச்சக்கட்டத்தை எட்டியிருக்க நிலையில் வரும் 11 அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் செய்து வந்துட்டு இருக்காங்க. பொதுக்குழு கூட்டத்திற்கான இறுதிகட்ட பணிகள் முழுவீச்சில் நடந்து வருது. இதுவரைக்கும் 70% மேற்பட்ட பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொது செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் அவரது தரப்பினர் மேற்கொண்டிருக்காங்க. இதனிடையே அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் வழக்கம் தொடர்ந்தார். அது மட்டுமில்லாமல் நேற்று 30 நடைபெற்ற விசாரணையின் போது இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பில் காரசார வாதங்கள் முன்வைக்கவும் பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி இந்த வழக்கின் தீர்ப்பை பொதுக்குழு நடைபெறும் நாளான திங்கட்கிழமை காலை 9 வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்தார். ஜூலை 11 காலை 9:15 பொதுக்குழு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் அதற்கு 15 முன்புதான் தீர்ப்பு வெளியாக இருக்கும் நிலையில் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கப்படாது என்று நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் திட்டமிட்டபடி பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. இந்த பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, அன்பழகன், கேபி முனுசாமி, பெஞ்சமின் ஆகியோர் நேற்று ஆய்வும் செய்திருக்காங்க. அதிமுக பொதுக்குழுவுக்காக தயார் செய்யப்பட்டிருக்க வரவேற்பு பேனர்களில் ஒரு பேனரில் கூட ஓ பன்னீர்செல்வத்தின் படம் கிடையாது அப்படிங்கிற தகவலும் வெளியாகச்சு. ஓபிஎஸ் வகித்து வந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியே காலாவதி ஆகிவிட்டதாக எடப்பாடி தரப்பினர் கூறி வரும் நிலையில் ஓபிஎஸ் இந்த பொதுக்குழுவிடம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. கடந்த ஜூன் 23 நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பூங்கொத்து கொடுக்கும் படத்துடன் பேனர்கள் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் தற்போது நடைபெற இருக்க அதிமுக பொதுக்குழுவுக்கான வரவேற்பு பேனர்கள் ஒரு பேனரில் கூட ஓ பன்னீர்செல்வம்
செல்வம் படம் இல்லாமல் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதிமுக பொதுக்குழுவுக்கு பொருளாளர் என்கிற முறையில் பன்னீர்செல்வத்துக்கு இபிஎஸ் தரப்பு அழைப்பு அனுப்பிய நிலையில் அவர் தொடர்ந்து பொதுக்குழுவை தடுத்து நிறுத்துவதற்கான சட்ட போராட்டங்களை இறங்கியிருக்கிறதுனால அவரது படத்தை எங்குமே பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு தலைமை உத்தரவிட்டதாகவும் அதன்படியே பேனர்களில் ஓபிஎஸ் புறக்கணிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது.